ஓம் ஞான முத்திசிர சமேத முத்தாரமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன். ஒருவர் ஜாதகத்தில் வந்து சனியும் புதனும் சேர்க்கப்பட்டிருந்தால் இந்த அன்பருக்கு வந்து என்னென்னா படிப்பில் வந்து ரொம்ப கவனம் இருக்காது, படிப்பு ஸ்லோவாக இருக்கும். இவங்க மேல் படிப்பு படிக்கிறதுக்காக போராடினாலும் சரி, எந்த படிப்பாக இருந்தாலும் சரி, படிப்பு வந்து மார்க் கம்மியாக தான் வரும். இவங்களுக்கு வந்து சுறுசுறுப்பு இருக்காது படிப்பு விஷயத்தில் மட்டும். ஏன்டா படிக்க போகிறோம், எதுக்குலாம் நம்மளை வந்து காலேஜுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, ஸ்கூல் கூப்பிட்டு போகிறாங்க அப்படிங்கிற எரிச்சல் வரும். இது போல் இருக்கிற அன்பர்கள் வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் என்னென்னு கேட்டிங்கன்னா கரிய வரத ராஜ பெருமாள். அந்த தெய்வத்தை வந்து நீங்கள் அதிகமாக நீங்கள் வணங்கும்போது கல்வி தடை அகலும். அதே சமயத்தில் வந்து இந்த புதன் சனி சேர்ந்துட்டு அப்படின்னாலே, புதன் அப்படின்னாலே நாக்கு, அந்த நாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க அழுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, சிம்பிளான ஒரு பரிகாரம் தான், தினமும் வந்து இவங்க நீங்கள் வந்து காலையில் வந்து பேஸ்ட் ப்ரெஸ்ஸை வச்சு பல் விளக்குன உடனே டன் கிளீனரை வச்சு நாக்கை வந்து சுத்தம் செய்ய வேண்டும். ஏன்னா சனி வந்து எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் சரி, அந்த கிரகம் காரகம் உறவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில், அதில் உறுப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில், ஒரு அழுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அப்போது அந்த நாக்கில் இருக்கிற அந்த டன் அழுக்கை வந்து டன் கிளீனரை வச்சு நீங்கள் சுத்தம் செய்யும்போது புதன் சனி வந்து யோகத்தை கொடுக்கறதுக்குண்டான சூழ்நிலையை வந்து கண்டிப்பாக செய்யும். சரி, இந்த புதன் சனி இருக்குது ஆனால் வந்து தொழிலில் வந்து கொஞ்சம் போராட்டமாக இருக்குது அப்படிங்கிற அன்பர்கள் வந்து என்ன பாருங்கள், இந்த அமைப்பு இருக்கிற அன்பர்கள் வந்து மேல் மாடியில் வந்து கண்டிப்பாக இருந்து தொழில் செய்யக்கூடாது. மேல் மாதிரினாலும் நம்ம வந்து ஒரு 10 லட்சம் முதல் போட்டிருப்போம், கடை வந்து இடம் சவரி வந்து டவுனுக்குள்ளே மாட்டிலாம் உட்காந்து நம்ம கடை தொழில் பண்ணிகிட்ருப்போம். அப்படி நீங்கள் பண்ணினாலும் கண்டிப்பாக தொழிலில் வந்து விருத்தி இருக்காது. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ எங்கேப்பா நாங்கள் இப்போ உட்காந்து நாங்கள் தொழில் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. உங்களுக்கு தொழில் செய்யக்குண்டான இடமே பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட், ஒரு பெரிய மால் கட்டியிருக்கிறாங்க, பில்டிங் கட்டியிருக்கிறாங்கன்னா அண்டர் கிரவுண்ட் அடியில் இருக்கிற, சரிங்களா, அடியில் இருக்கிற கடைகளை பார்த்து தேர்ந்தெடுத்து நீங்கள் அதில் வந்து உட்காந்து முதல் போட்டு வியாபாரம் பண்ணி பாருங்கள். தொழில் பிசுறு போட்டோம், பட்டை கிளப்போம். ஏன்னா புதன் அப்படின்னாலே வந்து நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள். புதன் அம்சத்தில் வந்து மிக அருமையான இருக்கிற அவதாரம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா வராகி அவதாரம், சரிங்களா. அந்த வராகி அவதாரத்தில் இன்னொரு அவதாரம், பூமி பலன் தோண்டுவார்ல, சிவன் அடிமுடி காணணும் அப்படின்னு சொல்லி போகும்போது வந்து இவர் பாதம் போகிறதுக்கு போகிறார், மண்ணை தோண்டி அடியில் போகிறார். அது மாதிரி பாதாளம் சம்பந்தப்பட்ட இடங்களில் வந்து நீங்கள் இருக்கும்போது தான் உங்களுக்கு தொழில் விருத்தியாகும். அதை விட்டுட்டு நம்ம வந்து மேல் மாடி தான் இருப்போம் அப்படிங்கிறது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அங்கே விருத்தி இருக்கவே இருக்காது. அதே சமயத்தில் வந்து சனியும் புதனும் சேர்க்கை பெற்ற அன்பர்கள் வந்து எப்போவுமே வந்து புதன் பக்கமான நீங்கள் புதன் அம்சமான கரிய வரதராஜ பெருமாளை வந்து நீங்கள் இறுக்கி கட்டியாக பிடிச்சிக்கிடுங்க. உங்களுக்கு வந்து தொழில் தடை இருந்தாலும் சரி, காரிய தடை இருந்தாலும் சரி, கல்வி தடை இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் வந்து பேப்பர் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிள்ளை இருந்து திருத்தலுக்கு உண்டான சூழ்நிலையில் இருக்கிற அன்பர்களுக்கும் அவங்களுக்கு தடை தாமதமாக இருந்தாலும் சரி, அதாவது எந்த சிராக்ஸ் அதாவது பிழை திருத்தம் சம்மந்தப்பட்ட எது இருந்தாலும் சரி, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம்னு சொல்லிட்டேன், அது எல்லாமே அடங்கிக்கிறோம், எது இருந்தாலும் சரி அது வந்து கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். சரி, இதே இது சின்ன குழந்தைகளுக்கு இருக்குன்னு வச்சுருங்களேன், பெரிய ஆட்களுக்கு தொழில் சொல்லிட்டேன், சின்ன குழந்தைகளுக்கு என்ன, பிள்ளைகள் வந்து ஒழுங்காக படிக்காது, படிப்பில் வந்து விளையாட்டுத்தனமாக இருக்கும், சோம்பேறித்தனமாக இருக்கும், படிக்கணும்னு புக்கிறதால தூங்க ஆரம்பிச்சிடும், அப்படி தூங்கி தூங்கி விழுந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒன்று நினச்சிவோம் ஒழுங்காக படிச்சு ரெண்டு அடி அடிப்போம், அப்படி அடிக்கக்கூடாது. ஏன்னா ஜாதகத்தில் வந்து என்ன அமைப்பு இருக்கோ அந்த அமைப்பு அந்த பிள்ளைகள்கிட்ட வந்து அந்த குணங்கள் பிரதிபலிக்கும். அதுக்காக நம்ம அடித்து என்ன பண்ணுறது, அப்போ நம்ம படிப்பு சம்மந்தமான விஷயத்தில் படிக்கும்போது நம்ம பையன் தூங்குறான், என்ன அமைப்பு இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த சொல்யூஷன் தேடணும். அப்போ நீங்கள் அந்த புதன் சனி சேர்க்கை அன்பர்கள் வந்து படிக்கும்போது தூக்கம் வரும், தூக்கம் வர்ற அன்பர்களுக்கு வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து என்ன பண்ணணும், பக்கத்தில் உட்காந்து ஏதாவது ஒன்று சொல்லி கொடுக்குறது, இல்லை தூங்கி இரவு நேரம் படிக்கிறதை விட்டு கொஞ்சம் முன்னாலே படிக்க வைக்கிறது, இப்படி உண்டான சூழ்நிலை அமைச்சிக்கலாம். சரி, படிப்பில் நல்ல மார்க் எடுப்பானா, மார்க் கண்டிப்பாக மார்க் வராது. இதே சமயத்தில் வந்து ஏழை சனி அஷ்டம சனி உள்ளே நினச்சி அப்படின்னாச்சுன்னா, ஏழை சனி உள்ளே நினச்சின்னா பையன் சுத்தமாக படிக்க மாட்டான், சீரோட தான் இருப்பான். அப்போ நம்மளுக்கு வந்து எல்லா பிள்ளைகளும் படிக்குது, நம்ம இவ்வளோ காசு கட்டி படிக்க வைக்கிறமே நம்ம பிள்ளை படிக்க மாட்டேங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும், அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம பிள்ளைகளை போட்டு அடிப்போம், அப்படி அடிக்கக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ண அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகள் கூட பள்ளிக்கூடத்துக்கு போகிற ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளில் வந்து எந்த குழந்தைக்காவது செருப்பு துணி எடுத்து கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலை இல்லாமல் சில பிள்ளை, நம்ம பிள்ளை நல்லா டீசெண்டாக நல்லா லெச்சரியாக போட்டு வருது அப்படின்னா எல்லா பிள்ளையும் அப்படி போட்டு வராதில்ல, 50 பேர் ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக 10 பேராவது கஷ்டப்பட்ட குழந்தை வந்து படிக்க வந்திருப்பாங்க. அந்த குழந்தைய தேர்ந்தெடுத்து அந்த குழந்தைகளுக்கு உண்டான துணிமணி, செருப்பு, ஷூ, சாக்ஸ் வாங்கி கொடுக்குறது, நோட்டு பென்சில் இதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா புதன் சனி வந்து யோகத்தை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போது நீங்கள் வந்து ஸ்கூல் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு நீங்கள் போகிறீங்க, அங்கே எந்தெந்த பிள்ளைகள் படிக்க ஒழுங்காக வந்து நல்ல துணி போடலன்னு பாருங்கள், நல்ல செருப்பு போடலன்னு பாருங்கள், அந்த குழந்தைகளை தேர்ந்தெடுத்து உங்கள் குழந்தைக்கு வாங்கி கொடுக்க மாதிரி நினச்சி அங்கேயும் வாங்கி கொடுங்க, இல்லைனா உங்கள் குழந்தை கையில் கொடுத்து அந்த உங்கள் குழந்தை பையனை வந்து அங்கே கொடுக்க சொல்லுங்க. அப்படி கொடுக்கும்போது என்னாகன்னா ஏற்கனவே அவங்க ஒழுங்காக படிக்கல அப்படின்னு சொல்லி உங்கள் பையன் ஏற்கனவே இந்த நக்கல் இந்த நையாண்டிலாம் கண்டிப்பாக நடந்து தான் இருக்கும், இந்த அமைப்பு இருக்கும் கண்டிப்பாக உள்ள. அப்போது நீங்கள் கொடுக்கும்போது அவங்களுக்குள்ள நட்பு வளரும், அப்போ வந்து
நல்லா படிக்கிற பையன், அவன் அந்த பையன் நல்லா படிக்கிறான்னா நீ நம்ம பையன் நல்லா படிக்க முடியாது, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுவாங்க. ஆகி இருவருமே வந்து ஒரு ஒரு அந்த பாடங்களை மாற்றி சொல்லிக் கொடுத்து இவங்களுக்கு வந்து அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்த வந்து அது வந்து நம்மளுக்கு சாதமாக இயங்க ஆரம்பிக்கும். சனியின் காரகத்துவத்தை நீ போடணும். அப்படி இல்லை அப்படின்னா சொன்னால் சிம்பிளாக ஒரு பரிகாரம் சொல்கிறேன் கேட்டுடுங்க. ஸ்கூலில் வந்து புதன் சனி சேர்க்கை இருக்குது, என் பையன் அவங்க படிக்க மாட்டாங்க, என்ன பண்ணுறது? ஒரே ஒரு கேள்வி, ஒரே கொஸ்டின், சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். கரியரை வரதாஜி பெருமாளை வந்து கெட்டியாக படிச்சுடுங்க. ஒன்று என்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, பக்கத்து ஊரில் இருக்கிற ஸ்கூல், உங்கள் பையன் படிக்கிற ஸ்கூலாக இருந்தாலும் சரி எந்த ஸ்கூலாக இருந்தால் ஸ்கூலுக்கு போங்க. ஸ்கூலில் லெட்டின் டாய்லெட் கழுவுறதுக்கு உண்டான பினாயில் ப்ரெஸ் இதெல்லாம் நீங்கள் தானமாக வாங்கி கொடுத்துருவாங்க. படிப்பு அருமையாக இருக்கும், தொழிலும் சிறப்பாக இருக்கும், உங்களுக்கு தொழிலும் சிறப்பாக இருக்கும், பையனோட கல்வி வளர்ச்சி தடைபடாமல் சிறப்பாக வந்து கொண்டே இருக்கும். இது போல் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள், ராசி பரிகாரம், நட்சத்திர பரிகாரங்கள்லாம் என்னோட சேனலில் போட்டிருக்கேன். நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.